எல்லோருக்கும் வணக்கம். புதுசாக வீடு வாடகை பார்க்க போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவில் வர விஷயங்களை ஒரு முறை முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உங்கள் வீடுகளில் படிக்கிற வயசில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடுகள் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ இல்லை பஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி ரொம்பவே அலட்டிக்க வேண்டாம். உங்கள் வீடுகளில் குழந்தைகளோ பெரியவர்களோ இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன்ற இடங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே போல் நம்ம போகிற வீடுகளில் ஜன்னல் ரொம்பவே முக்கியங்க. ஒரு வீட்டுக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே முக்கியம். அப்படி இருந்தால் தான் ஏர் வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் சம்மர் டேஸில் பவர் கட் நிறைய இருக்கும். அப்படி போகிற காலகட்டங்களில் கண்டிப்பாக ஜன்னல் என்பது பெரிய வரப்பிரசாதம். பொதுவாக நம்ம வாழற வீடுகளில் சூரிய ஒளி பட்டால் அது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பலரும் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஈபி பில்ஸ். நீங்கள் போகிற வீட்டுக்கு உங்கள் போர்ஷனுக்கு தனி மீட்டர் இருக்கான்னு மறக்காமல் கேட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு சொல்லி மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை கட்ட வேண்டியிருக்கும். அதே போல் மோட்டர், யாருடைய மீட்டரில் மோட்டர் கனெக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சார்ஜஸ் வச்சுருக்காங்களான்னு மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களை ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி ஃபீல் பண்ணுறது உண்மைன்னா ஹவுஸ் ஓனர் இல்லாத வீட்டுக்காக போங்க. அப்போ தான் நீங்கள் நைட்டில் எப்போ வேணால் வரலாம், எவ்வளோ வேணால் வீட்டில் சண்டை போடலாம், நீங்கள் நினச்ச மாதிரி எதை வேணால் கீழப்பட்டு உடைக்கலாம். அதுக்கும் மேலே ஹவுஸ் ஓனர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஹவுஸ் ஓனர் சொந்தக்காரர் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது அதை விட மோசம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை டீல் பண்ணுங்கள். அடுத்து அத்தியாவசிய பொருட்களை பற்றி. நீங்கள் பார்க்குற வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டரில் ஒரு மளிகை கடை, 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மெடிக்கல்ஸ், 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க். நீங்கள் கேட்கலாம் எதுக்கு 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க்னு. என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வண்டி ரிசர்வில் விழுந்துடுச்சுன்னா பெட்ரோல் பங்க் போகிறதுக்குள்ளே உங்கள் பெட்ரோல் காலியாகாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்க்குறது ரொம்பவே நல்லது. தென் யூ ஃபீல் வெரி சேஃப். பொதுவாக நீங்கள் வீடு பார்க்க போகும்பொழுது ஈவினிங் டைமில் 4 to 6 இந்த மாதிரி டைமிங்கில் போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் பார்க்க போகிற ஏரியாவில் குரூப் குரூப்ஸாக மகளிர் சுதவிக்குழு மீட்டிங் மாதிரி குரூப்பாக லேடிஸ் உட்காந்து எதையாவது சீரியஸாகவோ காமெடியாகவோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸு உங்கள் ப்ராஜெக்ட்டை வெளில உட்காந்து கதை பேசி பூமி அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஏரியாக்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இன்டர்நெட். லாக்டவுனுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், இன்டர்நெட்டோட தேவைகள் ரொம்பவே அத்தியாவசியமாக மாறிடுச்சு. நீங்கள் வீடு பார்க்க போகிற ஏரியாவில் டவர் சிக்னல், இன்டர்நெட், டவர், பவர், ஸ்ட்ரென்த் இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வீடு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனடியாக வீடு மாற்றுற மாதிரி இருக்காது. சிலருக்கு ஈஸியாக இருக்கும், பலருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக சில ஃபிக்ஸேஷன் சார்ஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்பீங்க, டிடிஹெச் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் டிஸ்மேண்டல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜஸ் ரொம்பவே அதிகம். சார் ஒவ்வொரு வீட்டுக்கும் இதை மாற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே சங்கடமாயிடும். பத்தாததுக்கு லோடிங், அன்லோடிங், ஷிஃப்டிங் இது மாதிரியான சார்ஜஸ் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திடும். நம்மள பல பேர் வாடகை கம்மியாக இருக்கணுன்றதுக்காக அவுட் ஆஃப் சிட்டியில் வீடு பார்க்குறது உண்டு. பொதுவாக அவுட் ஆஃப் சிட்டியில் வீடுகள் கம்மியாக இருக்கும், காலி பிளாட்டுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் காலி பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா முள், புதர் போன்ற விஷயங்களெல்லாம் அப்படியே அடர்த்தியாக இருக்கும். இங்கே நிறைய நாய்கள் இருக்கலாம், நிறைய பூச்சி போட்டு இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடு இருக்கிற ஏரியாவில் பகலில் மட்டும் போயிட்டு வந்துடாதீங்க. 1-2 முறை நைட் டைம்லேயும் போய் அந்த ஏரியா எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சில இடங்களில் வழிபறி கொள்ளைகள் போன்ற பிரச்சனைகளும் இருக்க செய்யலாம். அதே போல் நீங்கள் நார்மல் டேஸில் போய் வீடு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரெய்னி டேஸில் அந்த ஏரியா எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இது தவிர்த்து மேலும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதர சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிரியமுடன் ஆண்டனி.